So today we see in part 10, fifth sum, variable separable method. Variable separable method la first step in the rendu term la oru term la andu side kodukanum. So x square plus 5x plus 7 dy equal to minus and plus andu side kodukku minus 9 plus 8y minus y square dx. This is step 1 over. Now step 2, இந்த dy by இந்த y term இந்த அளவுக்கு கொண்டு வரும். dy உம் dx உம் எப்பவுமே நியூமரேட்டர்ல தான் இருக்கும். dy and dx ஆல்வேஸ் இந்த நியூமரேட்டர் வந்து. So dy by root of 9 plus 8y minus y square. இந்த இடத்துல இது இங்க வந்துடும். So x square plus 5x plus 7. Now second step over. இங்க இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. Then this we should write it in the standard form. Y square should be always plus only. So dy by root of minus y square. இந்த plus என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிளஸ் மைனஸ் வரக்கூடாது, ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு பிளஸ் தான் வரணும். ஸோ ஐ எம் டேக்கிங் மைனஸ் அவுட் சைட். ஸோ திஸ் பிளஸ் பிகம் மைனஸ் அண்ட் பிளஸ் பிளஸ் 9 மைனஸ் 9 ஆயிரும். Here also minus dx by x square plus 5x plus 7 and one more thing, நடுவில் இருக்கிற இந்த மைனஸ் 8 நம்ம ஸ்பிளிட் பண்ணுவோம். 2ab ஃபார்ம் கொண்டு வரும். 2 × 4 அப்படின்னு இருக்கு. 5 2ab ஃபார்ம் கொண்டு வர முடியாது. So we want to write it as a square minus 2ab plus b square அந்த ஃபார்ம் கொண்டு வரணும். This can be split it as 2 × 4. பட் 5 வந்து ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் ரைட்டிங் 2 × 5/2. ஏன்னா 5 மல்டிபிளை அண்ட் டிவைட் பை 2. ஸோ த ஆன்சர் இஸ் அன்நாட்டட், த சேம் 5 இஸ் கம்மிங். ஸோ 2 × 5/2. ஸோ ஹியர் ஐ ரைட் இங்கே இந்த 4 தான் பி வேல்யூ. ஸோ ஒரு பிளஸ் 4 ஸ்கொயர் ஒரு மைனஸ் 4 ஸ்கொயர் போட்டோம். 2ab ஃபார்ம் கொண்டு வரணும். அந்த பியோட வேல்யூ 4. So plus 4 square minus 4 square. So this side also plus 5/2 whole square minus 5/2 whole square. I think you understand. So this is equal to dy by root of minus. இந்த மூணையும் கம்பைன் பண்ணிக்கிறேன். இது 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 மூணையும் கம்பைன் பண்ணினா இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் இருக்கிறதுனால y மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். ரிமைனிங் நம்பர் என்ன இருக்கு? மைனஸ் 9 மைனஸ் 16. திஸ் ஒன் மைனஸ் 9 மைனஸ் 16. திஸ் ஈக்குவல் டு மைனஸ் dx பை யூ கம்பைன் திஸ் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். ஸோ x பிளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர். ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்கு? பிளஸ் 7 தென் மைனஸ் 25/2 ஸ்கொயர் கட்டி 4. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நவால்சோ வி ரைட் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இந்த இடத்துல மைனஸ் வரக்கூடாது. இதை அவாய்ட் பண்றதுக்கு டேர்ம்ஸ் அப்படியே திருப்பிட்டேன். இது வந்து மைனஸ் 25. ஸோ மேடம் இன்னொரு ஸ்டெப் எடுக்கிறது ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 25. 25 எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் dx பை x பிளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர். இது 28ஆ? 28 மைனஸ் 25 த்ரீ கூட நம்ம ரூட் 3 எழுதி இந்த 4 2 எழுதி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் கொண்டு வந்துடும். ஸோ வி வாண்ட் ஏ ஸ்கொயர் ஃபார்ம். ஸோ இது 3√3/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸ் அவாய்ட் பண்ணுறது டேர்ம்ஸ் அப்படியே திருப்பாங்க. ஏ மைனஸ் பி கேன் பி ரிட்டன் அஸ் மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ. ஸோ இன் திஸ் வே ஸோ டிவை பை ரூட் ஆஃப் என்னன்னா 5 ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் டிஎக்ஸ் பை திஸ் எக்ஸ் பிளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் √3/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ நவ் திஸ் இஸ் இன் த ப்ராப்பர் ஃபார்ம். dy 5 ஸ்கொயர் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டிஎக்ஸ் பை இட்னா அண்ட் வி நோ ஒன் ஃபார்முலா இன்டெக்ரல் பிளேஸ் இருக்கா
This side a bit, not enough. Now I write the formula. Integral 1 by x squared plus x squared or a squared plus x squared equal to 1 by a tan inverse x by a. This is one formula we are applying. And integral dx by root of a squared minus x squared. This is equal to sin inverse x by a. இந்த ரெண்டு ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்றோம். a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் நாட் x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். நவ் டேக்கிங் இன்டர்வல் ஆன் போத் சைட். இதெல்லாம் கரெக்டா இருக்கு. நவ் ஐ அம் டேக்கிங் இன்டர்வல் ஆன் போத் சைட். அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? sin இன்வர்ஸ் x பை a. x இன்வர்ஸ்ல 5 மைனஸ் 4 a இன்வர்ஸ்ல 5 ஈக்குவல் டு 1 பை a tan இன்வர்ஸ் x பை a. சோ 1 பை இருக்கு நெட்ல ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப இந்த சைடு கொண்டு இது பிகம்ஸ் பிளஸ் டூ ஆல்சோ வில் கோ டு தி நியூமரேட்டர். சோ 2 பை ரூட் 3 டான் இன்வர்ஸ் இவ்வளவு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 2x பிளஸ் 5 பை 2 த ஹோல் பை ரூட் 3 பை 2 பிளஸ் சி கேன்சல் 2 2. சோ தி ஆன்சர் இஸ் sin இன்வர்ஸ் y மைனஸ் 4 பை 5 பிளஸ் 2 பை ரூட் 3 then tan inverse 2x plus 5 by root 3 equal to c. Now we check the answer for this. Sin inverse y minus 4 by 5 plus 2 by root 3 tan inverse 2x plus 5 by root 3 equal to c. So this answer is correct. We see the next video afterwards. Thank you.